ஸ்ரீ குருப்பியோ நமஹ. 15/6/2021 செவ்வாய்க்கிழமை, சுஸ்தி ஸ்ரீ பிளவ வருஷம், உத்தராயணம், கிரீஷ்ம ரத்து, மிதுன மாசம், ஆனி மாதம் முதல் தேதி, சுக்லபக்ஷம் பஞ்சமி செவ்வாய்க்கிழமை, ஆயில்ய நட்சத்திரம். நவகிரக நிலைகள்: ரிஷப ராசியில் ராகு பகவான் புத பகவான் அருள் புரிகின்றார். மிதுன ராசியில் சூரிய பகவான் சுக்கர பகவான் அருள் புரிகின்றார். கடக ராசியில் சந்திர பகவான் செவ்வாய் பகவான் அருள் புரிகின்றார். விருச்சிக ராசியில் கேது பகவான் அருள் புரிகின்றார். மகர ராசியில் சனீஸ்வர பகவான் அருள் புரிகின்றார். கும்ப ராசியில் குரு பகவான் அருள் புரிகின்றார். அனுகிரக பத நவ கிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். இந்த மாதத்தில் வைகாசி மாசத்துல ரிஷப ராசியில சஞ்சரிச்ச சூரிய பகவான் இன்று முதல் மிதுன ராசிக்கு பிரவேசம் ஆகின்றார். வித்யாகாரகன் என்று சொல்லக்கூடிய புத பகவான் ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு 2/7/2021 பிரவேசம் ஆகின்றார். சுக்கர பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு 27/6/2021 பிரவேசம் ஆகின்றார். இந்த ஆனி மாதத்தினுடைய ராசி பலன்கள்ல குரு பகவான் பார்வையால் அனுகூலம் பெறக்கூடிய ராசிகள் மிதுன ராசி, சிம்ம ராசி, தனு ராசி. சனீஸ்வர பகவானுடைய மூன்றாவது பார்வையை பெறக்கூடிய ராசி மீன ராசி. சப்தம நேத்திரம் என்று சொல்லக்கூடிய ஏழாவது பார்வையை பெறக்கூடிய ராசியானது கடக ராசி. தசம நேத்திரம் என்று சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய 10வது பார்வையை பெறக்கூடிய ராசியானது துலா ராசி. ராசி பகவானது இயக்கங்கள், கிரகங்களுடைய இயக்கங்கள், கிரகங்களுடைய பார்வைகள் எந்தெந்த ராசி பக்த கொடிகளுக்கு எவ்வாறு மாற்றங்களை கொடுக்க போகின்றது, இதில் ஏற்றத்தை பெறக்கூடிய ராசி பக்த கொடிகள் யார், தேக்கங்கள் நீங்குவதற்கு ஊக்கம் பெறுவதற்கு எந்தெந்த பரிகாரங்களை பின்பற்ற வேண்டும், சிந்திப்போம். ஆனி மாதத்தினுடைய சிறப்பு ராசி பலன்களை சிந்திப்போம். உழைப்பே உயர்வை தரும் என்ற உன்னத சிந்தனை உடைய மேஷ ராசி பக்த கொடிகளே, மேஷ ராசியை சார்ந்த பக்த கொடிகள் உழைப்புக்கு தயங்காத உயரிய உள்ளம் உடையவர்கள். உங்களது ராசி நாதன் செவ்வாய் பகவான் என்பதனாலே உங்களது உழைப்புகள் அபரிமிதமான முன்னேற்றத்தை கொடுக்கும் என்ற தன்னம்பிக்கை ஆற்றல் உடையவர்கள். மேஷ ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த மாதம் அபரிமிதமான முன்னேற்றங்களை வாரி வழங்கப் போகிறது. பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது தனஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தை சஞ்சரிப்பது அபரிமிதமான முன்னேற்றங்கள். இளைஞர்களது தன்னம்பிக்கை ஆற்றல் ஓங்க போகிறது. ரொம்ப நாளா ஏதோ ஒரு பெரிய விஷயத்துக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உங்களது எதிர்பாராத விஷயங்கள், எதிர்பாராத சிந்தனைகள் வெற்றியை கொடுக்க போகிறதோ. எதிரே பார்த்துருக்க மாட்டேன், ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், இன்னைக்கு முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அபரிமிதமான ஒரு வெற்றியை கொடுக்க போகிறது. திடீர்னு ஒரு லக் அடைச்சிதுன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்படியே ஒரு நல்ல வேலை கிடச்சிருக்கு, நல்ல சேலரி அப்படின்னா மனசுக்கு ஒரு சந்துஷ்டி கிடைக்கும் இல்லையா, அதை போல ஒரு மகிழ்ச்சியை இறைவன் உங்களுக்கு அருள போறார். அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வரப்போறது. தனஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தை சஞ்சரிக்கும் பொழுது உங்களது தொடர் முயற்சிகளை எல்லாம் முடுக்கி விடுங்கோ. மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு தனஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தை சஞ்சரிக்கிறது அருமையான அமைப்பு. இந்த ஒரு சூழ்நிலை கூட சுக்கர பகவானது பெயர்ச்சி அப்படிங்கிறத நாம் சிந்திக்க வேண்டியிருக்கு. 23/6/2021 உங்களது முயற்சிகளை திட்டமிடுங்கோ. உங்களது ராசிக்கு தனஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தை சஞ்சரிக்கிறது அப்படிங்கிறது இந்த 23/6/2021 ஆகையினால் இந்த ஒரு வாரத்தை மேஷராசி சார்ந்த பக்த கொடிகள் திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கோ. நீங்கள் செய்ய வேண்டிய பணிகளை இந்த முதல் வாரத்திற்குள் திட்டமிடுவது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். பஞ்சமஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தை சஞ்சரிக்கும் பொழுது இந்த மாதம் முழுவதும் உங்கள் தொடர் முயற்சிகள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய அருமையான வாய்ப்புகள் நாடி வரக்கூடிய
மாதமாக இந்த மாதம் அமைய போறதோ நல்வாழ்த்துக்கள். காலையாக செயல்பட்டாலும் கனிவான உள்ளம் உடைய ரிஷப ராசி பக்த கொடிகளே, ரிஷப ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது ராசிக்கு சப்தம ஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்துல சஞ்சரிப்பது அருமையான கிரக அமைப்பு. உங்களது ராசியின் நாதன் தனஸ்தானத்தை சஞ்சரிக்கும் போது இந்த மாதத்தினுடைய முதல் பகுதி பொருளாதார ரீதியான வளர்ச்சியை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. ஏதோ ஒரு வெளியூர் பயணங்களை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம். வெளியில செல்லவே கூடாது அப்படின்னு பலவிதமான கட்டுப்பாடுகள்ல பல மாதங்களாக பல நாட்களாக இருந்த உங்களுக்கு ஏதோ ஒரு சுப வைபவங்களுக்கு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அமையலாம். உங்களது ராசியிலேயே ராகு பகவான் சஞ்சரிப்பதனாலே கூடுதல் எச்சரிக்கையோட செயல்படுங்கோ, ரொம்ப பொறுமை நிதானத்தோட செயல்படுங்கோ, அலட்சியத்தை முழுமையாக தவிர்த்து எச்சரிக்கை அப்படிங்கக்கூடிய சிந்தனைகளோட ப்ரவென்ஷன் இஸ் பெட்டர் தன் க்யூர் என்ற சிந்தனையோடு உங்களது வாழ்க்கை பயணத்தை தொடருவது நல்லது. சப்தமஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிப்பது அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் உங்களது ராசிக்கு முயற்சி ஸ்தானத்தில் முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய மாத்ருகார்கன் சொச்சேத்திர பலம் பெற்று சுக்லபக்ஷ சந்திரனாக அருள் புரிகின்றார். ஆகையினாலே இது அபரிமிதமான அனுகூலம். சுக்லபக்ஷ சந்திரன் சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய தினத்தில் இந்த மாதம் துவங்குவதனாலே உங்களது சிந்தனைகள் உங்களது முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கும் என்ற தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கோ. குடும்பத்தாரோட மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. உங்களது ராசி நாதன் இந்த மாதத்தினுடைய துவக்கத்துல தனஸ்தானத்துல சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியான வளர்ச்சியை உங்களுக்கு வாரி வழங்க போறது. எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் தோன்ற போறது. உங்களது நெடுநாளைய கனவுகள் வெற்றி பாதையை நோக்கி பயணிப்பதற்கான சிந்தனைகள் வெற்றியை கொடுக்க போறது. நல்வாழ்த்துக்கள். அன்பாக பேசி பண்பாக நடக்கக்கூடிய மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகளே, மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு மனதில் ஒரு பெரிய பயம் தென்படுறது, ஒரு கவலை தென்படுறது, ஒரு மன அழுத்தம் தென்படுகின்றது. அஷ்டமஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் சஞ்சரிக்கின்றாரே, நமக்கு இடையூறுகள் இந்த மாதத்தில் வருமா? விரயஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றாரே, செலவுகளை எவ்வாறு திட்டமிட வேண்டியது? உங்களது ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களது ராசியிலேயே சஞ்சரிக்கின்றாரே. நமது ராசியிலேயே சூரிய பகவான் சஞ்சரிக்கும் போது சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாவது ஸ்தானத்தில் சூரியனது பார்வை விழுகின்றதே அப்படின்னு பலவிதமான கவலை கட்டங்களோடு இருக்கீள். ஒன்றும் கவலைப்படாதீங்கோ. உங்களது ராசிக்கு சப்தம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பாக்யஸ்தானத்தை சஞ்சரிக்கின்றார். உங்களது ராசியிலே குரு பகவானது பார்வை விழுகின்றது. குரு பகவானது பார்வை விழக்கூடிய ராசிகள் அப்படிங்கிறது மிதுன ராசி. இந்த ஆணி மாதம் முழுவதும் உங்களது ராசி மேலே குரு பகவானது பார்வை விழுவதும் உங்களது ராசிக்கு சப்தம ஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தை சஞ்சரிப்பதும் அருமையான கிரக அமைப்பு. எவ்வளவு கிரகங்கள் உங்களுக்கு இடையூறுகளை கொடுப்பதற்கு தயாராக இருந்தாலும் குரு பகவானது ஸ்தான பலமும் குரு பகவானது பார்வை பலமும் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்க போறது அப்படிங்கக்கூடிய தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கோ. நிறைய கலரேஷன் பல்ப்ஸ் இருக்கு, எல்லாமே ஜீரோ வாட்ஸ் பல்பு. ஆனா அந்த பல்பு எல்லாமே ஜீரோ வாட்ஸ் பல்பு ஒரு நாலஞ்சு எரியறது, அந்த இடத்துல ஒரு 1000 வாட்ஸ் பல்பு பிரைட்டாக எரியறது. அப்போ உங்களுக்கு அந்த 1000 வாட்ஸ் பல்புடைய பிரைட்னஸ் தானே கிடைக்கும். அதை போல மற்ற கிரகங்கள் உங்களுக்கு பிரதிகூலமான சூழ்நிலைகள் இருந்தாலும் குரு பகவான் பாக்யஸ்தானத்தை சஞ்சரிப்பதும் குரு பகவானது பார்வை பெறக்கூடிய ராசியாக மிதுன ராசி விளங்குவதனாலே எந்த பிரச்சனைகளையும் சாதிக்க முடியும், சமாளிக்க முடியும் அப்படிங்கக்கூடிய தன்னம்பிக்கை ஆற்றலோட இந்த மாதத்தை நீங்கள் திட்டமிடும் பொழுது இறைவனது ஆற்றல், உங்களது முயற்சி, உங்களது தன்னம்பிக்கை யாவும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கக்கூடிய தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கோ. நல்வாழ்த்துக்கள். கடமையை செய்து கண்ணியம் காக்கக்கூடிய கடக ராசி பக்த கொடிகளே,
கடகராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு இந்த மாதத்துல அனுகூலமான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா புத பகவான். உங்களது ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் இந்த மாதத்தினுடைய துவக்கத்துல லாபஸ்தானத்தை சஞ்சரிக்கின்றார். உங்களது ராசிக்கு சதுர் லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் சயனஸ்தானத்தை சஞ்சரிக்கின்றார். லாபஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். கடகராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு அனுகூலமான கிரக அமைப்பு அப்படின்னு நாம் சிந்திக்கும் பொழுது முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய வித்யா காரகன் சதுர் லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் சயனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு பகவான் புத பகவான் சுக்கர பகவான் ராகு பகவான் இந்த மூன்று கிரகங்களும் இந்த மாதத்தினுடைய துவக்கத்துல அனுகூலமான ஸ்தானங்கள்ல சஞ்சரிக்கின்றன. இதுல ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நாம் சிந்திக்கும் போது 2/7/2021 புத பகவான் ரிஷபராசிக்கு பிரவேசம் ஆகின்றார். அதே போல சுக்கர பகவான் 23/6/2021 சுக்கர பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு வருகின்றார். இந்த புத பகவான் சுக்கர பகவான் பெயர்ச்சிக்கு முன்பாக கடகராசி சார்ந்த பக்த கோடிகள் இந்த மாதத்தை திட்டமிடும் பொழுது மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்கும். ஆகையினால் புத பகவான் சுக்கர பகவான் ராகு பகவான் இந்த மூன்று கிரகங்களும் இந்த மாதத்தில் உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலங்களை கொடுக்கின்றன. புத பகவான் சுக்கர பகவான் பெயர்ச்சிக்கு முன்பாக இந்த மாதத்தை எவ்வாறு திட்டமிட வேண்டும், எதிர்கால கல்வி திட்டங்கள், இளைஞர்களது வேலை வாய்ப்பு விஷயங்கள், இளைஞர்களது எதிர்கால ரீதியான முயற்சியை எவ்வாறு செய்ய வேண்டும், குடும்பத்தில் எந்தெந்த விஷயங்களை திட்டமிட வேண்டும் அப்படிங்கிறத இந்த மாதத்தினுடைய முதல் வாரத்திலேயே திட்டமிடும் பொழுது இந்த மாதத்தை எவ்வாறு வெற்றி மாதமாக மாற்ற முடியும் அப்படிங்கக்கூடிய சிந்தனைகளோடு கடகராசி சார்ந்த பக்த கோடிகள் சிந்தனை பண்ணுங்கோ. கவலைகளை தவிர்த்துடுங்கோ, மன அழுத்தத்தை தவிர்த்துடுங்கோ, ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கோ, இறைவன் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்கோ. வாழ்த்துக்கள். சிந்தனை சிறப்புமிக்க சிம்ம ராசி பக்த கோடிகளே, சிம்ம ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு இந்த ஆணி மாதம் அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்க போறது. உங்களது ராசிநாதனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதும் லாபஸ்தானத்துல சஞ்சரிப்பதும் இந்த மாதத்தினுடைய துவக்கத்துல தன லாபஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்துல சஞ்சரிப்பதும் பஞ்சமஸ்தானாதிபதி சப்தமஸ்தானத்துல சஞ்சரிப்பதும் முயற்சி ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துல சஞ்சரிப்பதும் சஷ்டமஸ்தானாதிபதி சஷ்டமஸ்தானத்திலே சுட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிப்பதும் அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றன. ஆகையினால் சிம்ம ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு இந்த ஆணி மாதம் ஒரு வெற்றி மாதமாக அமையப்போகிறது. பல வாரங்களாக பல மாதங்களாக சில சமயங்களில் சில பக்த கோடிகளுக்கு பல வருடங்களாக நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருந்த பல விஷயங்கள் இந்த மாதத்தில் அபரிமிதமான வெற்றியை கொடுக்க போகிறது. சிம்ம ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு உங்களது ராசி நாதன் லாபஸ்தானத்தை சஞ்சரிப்பது அருமையான கிரக அமைப்பு. சிம்ம ராசி சார்ந்த சிம்ம லக்னத்தை சார்ந்த பக்த கோடிகள் இந்த ஆணி மாதத்தை திட்டமிடுங்கோ. இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய எல்லா விதமான வைபவங்களையும் நாம் கொண்டாடலாம். எந்த வைபவத்தை கொண்டாடக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு தனி விஷயத்தையும் நாம் சிந்திக்கலாம். உங்களது ராசி நாதன் லாபஸ்தானத்தை சஞ்சரிக்கும் போது உங்களது எதிர்பார்ப்புகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறது. தன லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா காரகன் தொழில் ஸ்தானத்தை சஞ்சரிக்கும் போது பணி நிமித்தமாக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள், உங்களது கல்விக்கு தகுந்த மாதிரி வேலை, உங்களது வேலைக்கு தகுந்த சம்பளம், மனசுக்குள்ள ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபிகேஷன், பணி நிமித்தமான திருப்தியை நீங்கள் பெறப்போகின்றீர்கள். பஞ்சமஸ்தானாதிபதி சப்தமஸ்தானத்தை சஞ்சரிக்கிறதும் பஞ்சமஸ்தானாதிபதியினுடைய நேர் 180 டிகிரி பார்வை உங்களது ராசி மேலே விழுவதும் அபரிமிதமான கிரக அமைப்பு. குரு பகவானது பார்வை பெறக்கூடிய ராசிகள்ல சிம்ம ராசி ஒன்று. இந்த ஆணி மாதம் முழுவதும் குரு பகவானது நேர் 180 டிகிரி பார்வையை பெறுவதும்
முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய கலத்திரக்காரன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் அருமையான அமைப்பு. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு திருமணங்கள் கைகூடும். திருமணம் நிச்சயிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு திருமணம் சிறப்பாக நடைபெறும். பிள்ளைப்பேறு வேண்டி தபஸ் இருக்கக்கூடிய பக்த கொடிகளுக்கு பிள்ளைப்பேறு சித்திக்கும். திருமணம் கூடக்கூடிய தம்பதிகளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், திருமணம் ஆனவுடன் முதல் குழந்தையை தள்ளி போடணும் அப்படிங்கக்கூடிய சிந்தனைகளை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. இன்னைக்கு காலகட்டங்களில் குழந்தைகள் தாமதமாவதற்கு இதுவும் ஒரு காரணம். ஆகையினால் கிரகங்கள் அனுகூலமாக இருக்கக்கூடிய நாட்களில் உங்களது திருமணங்கள் சிறப்பாக நடைபெறும் பொழுது தயவு செய்து இளைஞர்கள் முதல் குழந்தையை தள்ளி போட வேண்டும் என்ற சிந்தனைகளை முழுமையாக தவிர்த்துடுங்கோ. குழந்தை பேறு என்பது ஒரு செல்வம், மழலை செல்வம் அவசியம் தேவை. மழலை ஒளி அபரிமிதமான ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது. உங்களுக்கு வேலை இருந்தாலும், ஐடி ஃபீல்டில் வேலை பார்த்தாலும், ரெண்டு பேரும் வேலை பார்த்தாலும் தாத்தா பாட்டி குழந்தையை பார்த்துப்பா, கவலைப்படாதீங்கோ. ஆகையினால் எந்த காரணம் கொண்டும் திருமணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகள் தம்பதிகள் முதல் குழந்தையை தள்ளி போட வேண்டாம் என்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனைகளோடு செயல்படுங்கோ. வாழ்வில் வெற்றி பெறுங்கள். நல்வாழ்த்துக்கள். கனிவான உள்ளம் உடைய கன்னியா ராசி பக்த கொடிகளே, கன்னியா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் லாபஸ்தானத்தில் மாத்திருக்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான், சகோதர காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து சந்திர மங்கள யோகத்தை அருள் புரிகின்றார். முயற்சி ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். கன்னியாராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாவது ஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிக்கும் பொழுது முயற்சி ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது அருமையான கிரக அமைப்பு. இந்த காலகட்டங்களில் வேலை நிமித்தமான தடைகள் ஏற்பட்டவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் பல பக்த கொடிகளுக்கு வேலை இழப்பு ஏற்பட்டிருந்தது, அவர்களுக்கெல்லாம் நல்ல வேலைகள் கிடைக்கும். நீங்கள் கடந்த காலத்தில் பணியாற்றிய வேலையை விட உயரிய அந்தஸ்து உள்ள வேலை கிடைக்கும். நீங்கள் முன்பு வாங்கிய சம்பளத்தை விட கூடுதல் சம்பளம் கிடைக்கும். முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தை சஞ்சரிக்கின்றார். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் பகவானது நிலையை பற்றி கவலைப்படாதீங்கோ. இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் சுக்ல பக்ஷ சந்திர பகவான் சொட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கும் பொழுது சந்திர பகவானோடு செவ்வாய் பகவான் சேர்ந்து சந்திர மங்களத்தை கொடுப்பதினாலே தன்னம்பிக்கையோடு உங்களது முயற்சிகளை முடுக்கி விடுங்கோ. உங்களது சிந்தனைகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கப் போகிறது. உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. ஒரு மாதமாக இந்த விஷயத்துக்கு நான் முயற்சி பண்ணிகிட்டே இருந்தேன், இன்றைக்கி எனக்கு வெற்றி கிடைச்சிடுத்து அப்படின்னு ஆனந்தத்தை குடும்பத்தாரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. கன்னியா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் சிந்திக்கக்கூடிய மாதமாக அமைய போறது. வாட்டுக்கள். துல்லியமான துலா ராசி பக்த கொடிகளே, துலாம் என்றால் தராசு. தராசு கோளை போல துல்லியமாக செயல்படக்கூடிய ஆற்றல் உடையவர்கள் துலா ராசி சார்ந்த பக்த கொடிகள். நீங்க துலா ராசிக்காரர்கிட்ட பேசும்போது பாருங்களேன், எந்த விதமான தயவு தாட்சண்யம் இருக்காது. யாராக இருந்தாலும் அவர்களது தவறுகளை, இல்லை நீங்க சொல்றது தப்பு, இதுதான் நியாயம், நியாயம் கூறக்கூடிய இயல்பான ஆற்றல் உடையவர்கள் துலா ராசி சார்ந்த பக்த கொடிகள். ஆகையினால்தான் துல்லியமான துலா ராசி பக்த கொடிகளே என்று அழைக்கின்றோம். இருந்தாலும் துலா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு ஆள் மனதில் வினாக்கள் நிறைய. இன்னைக்கு நிறைய யூடியூப்லேயும் மீடியாக்கள்லேயும் ஜோதிட தகவல்களை படிக்கிறார்கள். படித்தோன்னே ஒரு சந்தேகம் ஏற்பட்டு விடுறது. அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றாரே, நமக்கு என்ன சிரமம் வருமோ. குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கிறாரே, குடும்பத்தில் ஏதாவது குழப்பம் வருமோ. இந்த மாதிரி பலவிதமான சந்தேகங்கள். அர்த்தாஷ்டம ஸ்தானம்னு சொல்லக்கூடிய நான்காவது ஸ்தானத்தை சனி பகவான் சஞ்சரிக்கின்றாரே அப்படின்னு பலவிதமான குழப்பங்கள்.
ஏற்கனவே துலா ராசி சேர்ந்த பக்த கோடிகள் பலவிதமான சிரமங்கள்ல தான் இருக்கு. இதுல இந்த மாதிரி ஒரு கவலை, ஒரு கட்டம், குழப்பம், முதல்ல நெகட்டிவா திங்க் பண்ணாதீங்க. ஹவு டு திங்க் பாசிட்டிவ், நம்ம எந்த அளவுக்கு பாசிட்டிவா திங்க் பண்றோமோ, அதாவது நேர்மறை எண்ணங்களை நாம் எப்படி வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நீங்கள் சிந்தனை பண்ணலன்னா எதையும் உங்களால் சாதிக்க முடியும். ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு தன்னம்பிக்கையோடு செல்லும் பொழுது நிச்சயமாக வெற்றி பெற முடியும். நீங்கள் உடலும் சோர்ந்து போய் மனசும் சோர்ந்து போய் பண்ணலன்னா எப்படி நம்மளால் சாதிக்க முடியும்? துலாராசியை சார்ந்த பக்தகோடிகளுக்கு ஒரு அருமையான அமைப்பு, குரு பகவானது பார்வை உங்களது ராசி மேலே விழறது. எவ்வளவு எதிர்நீச்சல் இருந்தாலும், எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும், அந்த குரு பகவானது பார்வை இந்த ஆணி மாதத்திற்கு உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்களுக்கு வெற்றி பாதையை காட்டப் போகின்றது அப்படிங்கக்கூடிய தன்னம்பிக்கையோட வாங்கும். சில பக்த குடிகளுக்கு புத பகவான் அஷ்டமஸ்தானத்தை சஞ்சரிக்கின்றாரே அப்படின்னு ஒரு வினா, கவலைப்படாதீங்க. புத பகவான் வந்து அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது அனுகூலத்தை கொடுப்பார். அதனால அஷ்டமஸ்தானத்தை சஞ்சரிக்கக்கூடிய கிரகங்களை நினைச்சோ, குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கிரகங்களை நினைச்சோ, அர்த்தாஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கிரகங்களை நினைச்சோ கவலைப்படாதீங்கோ. குரு பகவானது பார்வை பிரத்யட்சமாக உங்களது ராசி மேல் விழுகின்றது. ஆகையினால் எதையும் நம்மால் சிந்திக்க முடியும், எதையும் நம்மால் சந்திக்க முடியும், வெற்றி பெற முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு உங்களது முயற்சியை முடுக்கி விடுங்கோ. நல் வாழ்த்துக்கள். விவேகம் மிக்க விருச்சிக ராசி பக்தகோடிகளே, விருச்சிக ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு எவ்வளவு விவேகம் இருந்தாலும், கடந்த சில வாரங்களாக, கடந்த சில மாதங்களாக, ஏன் கடந்த சில ஆண்டுகளாக அதிகமாக எதிர்நீச்சலை போட்டு சமாளிச்சுட்டு இருக்கக்கூடியவர்கள் விருச்சிக ராசி சார்ந்த பக்தகோடிகள். இதை இந்த காலகட்டத்தில் எதை யாரிடத்துல பேசுவதுன்னு தெரியல, பேசினா கூட அது இடைஞ்சலாக வர்றது. விருச்சிக ராசியை போல ஒரு சிரமங்களை தாண்டி வந்து கொண்டிருக்கக்கூடிய பக்தகோடிகள் சிரமம்தான், கவலைப்படாதீங்க. இந்த ஆணி மாதத்தில் உங்களது தன்னம்பிக்கை ஆற்றல் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்க போகிறது. ஒரே ஒரு பெரிய அட்வான்டேஜ் உங்களுக்கு இருக்குது, அந்த அட்வான்டேஜ் கூட இந்த முதல் வாரத்துக்குள்ளே நீங்கள் பிளான் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம். உங்களது ராசிக்கு லாபஸ்தானாதிபதியினுடைய நேர் 180 டிகிரி பார்வை உங்களது ராசி மேலே உள்ளது. இந்த வித்யாகாரகனது நேர் 180 டிகிரி பார்வை இந்த மாதத்துடைய முதல் வாரத்தில் மட்டும் கிடைக்கிறதுனால இந்த மாதத்தில் முதல் பகுதியில் நீங்கள் அறிவுபூர்வமாகவும் அனுபவ ரீதியாகவும் உங்களது வாழ்க்கையை திட்டமிடுங்கள். எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ளுங்கள். ஒரு விஷயத்தில் எப்போ நம்ம மனசு சோர்ந்து போகுது தெரியுமா? ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறோம், அது எதிர்பார்த்தது நடக்கலை, உன்னே மனசு சோர்ந்து போகிறது. எதிரே பார்க்காம உங்களது கடமைகளை செஞ்சுட்டே வரணும். நாம் இந்த பூமியில் கடமைகளை செய்து கொண்டே வர வேண்டும். நாம் பிறருக்கு எந்த அளவுக்கு அனுகூலத்தை செய்ய வேண்டும் அப்படிங்கக்கூடிய சிந்தனைகளோட உங்களது கடமைகளை செஞ்சுட்டே வாங்கோ. மன கஷ்டத்துக்கு இடம் கொடுக்காதீங்கோ, முயற்சியை முடுக்கி விடுங்கோ, பிரார்த்தனைக்கு முக்கியத்துவம் கொடுங்கோ. நல் வாழ்த்துக்கள். கவலைப்படாதீங்கோ. உங்களுக்கு ஒரு அருமையான அமைப்பு, உங்களது ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதி சஷ்டமஸ்தானத்தை சஞ்சரிக்கின்றார். சஷ்டமஸ்தானத்தில் வித்யாகாரகன் சஞ்சரிக்கும் போது உங்களது அறிவாற்றல் பளிச்சிடுவதை பிரத்யட்சமாக உணர முடியும். எதையும் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கோ. இன்னைக்கு ஒரு பெரிய இடைஞ்சல், யாராரிடத்தில் எந்த யோஜனைகளை கேட்க வேண்டும், அதே போல இன்னைக்கு விஷுவல் மீடியாக்கள்லையும் பலவிதமான தகவல் வருது. இதில் எது உண்மை எது பொய்ன்னு தெரியல.
எல்லா தகவல்களையும் படிச்சுட்டு எல்லா தகவல்களையும் கேட்டுட்டு மனம் குழம்பீர்கள். உங்களுக்கு எது சரின்னு தோன்றதோ அதற்கான தீர்மானத்தை எடுங்கோ. நீங்கள் சுயமாக சிந்தித்து நீங்கள் சுயமாக செயல்பட்டு இந்த மாதத்தை வெற்றியடைய வேண்டும் அப்படிங்கக்கூடிய சிந்தனைகளோடு செயல்படுங்கோ. வதந்திகளை நம்பாதீங்கோ. த ரூமர்ஸ் மெசஞ்சர்ஸ் ஆர் நேஷனல் எனிமீஸ். ஆகையினால் வதந்திகளை நம்பாதீங்கோ. எந்த தகவல் உங்களுக்கு காதுக்கு வந்தாலும் எது உண்மை எது சரி அப்படின்னு தீர்மானித்து செயல்படுங்கோ. அதே போல எந்த விதமான தகவல்களையும் யாரையும் நம்பி பகிர்ந்து கொள்ள வேண்டாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ரொம்ப யோசிச்சு பேசணும். எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா இருக்கு. ஆகையினால் உங்களது நடை உடை பாவனைகள் எல்லாத்துலேயும் பொறுமை நிதானத்தோடு செயல்படுங்கோ. தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கோ. வாழ்த்துக்கள். மக்களை கவரும் மந்திரம் தெரிந்த மகர ராசி பக்தகோடிகளே, மகர ராசியை சார்ந்த பக்தகோடிகளுக்கு சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதும் சஷ்டமஸ்தானத்தை சஞ்சரிக்கின்றார். கடந்த மாதத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் எதிர்பாராத தீர்வுகள் நாடி வரப்போறதோ. இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் சட்டமஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தை சஞ்சரிப்பது அருமையான அமைப்பு. ஆகையினால் முதல் வாரத்தில் உங்களது இந்த மாதத்தினுடைய திட்டங்களை திட்டமிடுவது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. குறிப்பாக மாணவ செல்வங்கள், இந்த மாதத்தில் நீங்கள் செயல்படுத்த வேண்டிய கல்வி திட்டங்களை முதல் வாரத்திலேயே திட்டமிடுவது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். 22/6/2021 மாணவ செல்வங்கள் கல்வி ரீதியான திட்டங்களை திட்டமிடுவது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போகிறது. உங்களது ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதி தன வாக்கு குடும்பஸ்தானத்தை சஞ்சரிப்பது அருமையான கிரகமைப்பு. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட வெற்றிகள் நாடி வரப்போகிறது. சுயதொழில் செய்யக்கூடிய பக்தகோடிகளுக்கு பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. கடன் தொல்லையில் தவித்து கொண்டிருந்த பக்தகோடிகளுக்கு பொருளாதார மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போகிறது. வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பிரார்த்தனைகள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறது. தந்தை வழி சொந்தங்கள் மூலமான சுப தகவல்கள் நாடி வரப்போகிறது. தந்தை வழி சொந்தங்கள் மூலமாக சுப வைபவங்களை நடத்துவதற்கான கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. கடந்த மாதத்தில் ஏற்பட்ட பொருளாதார ரீதியான சிக்கல்களுக்கெல்லாம் நல்ல தீர்வுகள் நாடி வரப்போகிறது. சுபமான மங்களகரமான மகிழ்ச்சிகரமான மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போகிறது. வாழ்த்துக்கள். என்றும் நிறை குடமாய் திகழக்கூடிய கும்பராசி பக்தகோடிகளே, கும்பராசியை சார்ந்த பக்தகோடிகள் எப்பொழுதும் நிறை குடமாக திகழக்கூடியவர்கள். அதே போல எது அவர்களிடத்துல இருக்கு எது இல்லை அப்படின்னு யாராலையும் புரிந்து கொள்ள முடியாது. சிலர் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சியாக ஒரு ஷர்ட் போட்டிருப்பா, அதில் ஒரு 500 தாள் இருக்கும், அதை விஷிபிளாக வச்சுருப்பா. அவள்கிட்ட அந்த ஒரு தாள் தான் இருக்கும், ஆனால் அந்த 500 தாள் பல பலன் இருக்கும். சில பக்தகோடிகள்கிட்ட கேஷ் நிறையா இருக்கும், அது எங்கே வச்சிருக்கானே தெரியாது. ஆனால் இந்த கும்ப ராசியை சார்ந்த பக்தகோடிகள் என்ன வச்சிருக்கா அப்படிங்கிறத யாராலும் கண்டுகொள்ள முடியாது. எதையும் மனம் திறந்து பேசக்கூடிய சில பேர் டட்டும் ரொம்ப அப்படியே உண்மையெல்லாம் கொட்டிடுவா. ஆனால் இந்த கும்பராசியை சார்ந்த பக்தகோடிகள் நிறை குடமாக திகழக்கூடியவர்கள். இந்த மாதம் உங்களுக்கு அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்க போகிறது. இந்த மாதத்தில் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் பஞ்சமஸ்தானாதிபதி சதுர்கேந்திரத்தை சஞ்சரிக்கின்றார். சதுர்பாக்யாதிபதி பஞ்சமஸ்தானத்தை சஞ்சரிக்கின்றார். இந்த சதுர்பாக்யாதிபதி பஞ்சமஸ்தானத்தை சஞ்சரிப்பதும் பஞ்சமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் சதுர்கேந்திரத்தை சஞ்சரிப்பதும் முதல் வாரத்திற்குள் நீங்கள் இந்த மாதத்தை திட்டமிட வேண்டும். இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் சுக்லபக்ஷ சந்திரன் சஷ்டமஸ்தானத்தை சஞ்சரிப்பது அருமையான கிரக அமைப்பு. ஆகையினால் நல்ல கிரக அமைப்போடு தொடங்கக்கூடிய இந்த ஆணி மாதம் உங்களுக்கு மாற்றங்களை கொடுக்க போகிறது, ஏற்றங்களை தரப்போகிறது. இந்த மாதத்திற்கான திட்டங்களை திட்டமிடுவது மேலும் அனுகூலத்தை கொடுக்கும். மாணவர்களது கல்வி முன்னேற்றம் அனுகூலத்தை கொடுக்க போகிறது.
பணி நிமித்தமாக வெளியூரில் பணியாற்றிய தம்பதிகள் ஒருவரை ஒருவர் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் நாடி வரப்போறதோ. ஒரு அருமையான அனுபவத்தை கூட நாம் சிந்திக்க முடியும். வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய ஒரு உயர்ந்த மனிதர், குடும்பம் இந்தியாவில் இருக்கு, பல மாதங்கள் பல வருடங்களாக குடும்பத்தை பார்க்கவில்லை, ஆனால் அவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் விசா கிடைச்சது, ஃப்ளைட் டிக்கெட் கிடைச்சது, நல்லபடியாக அவர்கள் வெளிநாட்டில் தம்பதிகள் ஒருவரை ஒருவர் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் கிடைத்தது. உங்களது ராசிக்கு தன லாப ஸ்தானாதிபதியினுடைய பார்வை சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாவது ஸ்தானத்தில், களத்திர ஸ்தானத்தில் குரு பகவானது பார்வை விடும் பொழுது பணி நிமித்தமாக வெளியூரில் பணியாற்றிய தம்பதிகள் ஒருவரை ஒருவர் சந்திப்பதற்கும் குடும்ப ரீதியாக மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்குமான வாய்ப்புகள் நாடி வரப்போறது. திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றி பெறுங்கள். நல்வாழ்த்துக்கள். குழந்தைகள் கூறுவதையும் குறிப்பாக நடைமுறைப்படுத்தக்கூடிய ஆற்றல் உடையவர்கள் மீன ராசியை சார்ந்த பக்தகுடிகள். மீன ராசிக்கு ராசிநாதன் குரு பகவான். குரு பகவானுக்கு புத்திரகாரகன் என்ற திருப்பெயரும் உண்டு. ஆகையினால் குழந்தைகளையும் அன்பாக பண்பாக நடத்தக்கூடிய ஆற்றல் உடையவர்கள். மீன ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிப்பதும், இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் முயற்சி ஸ்தானாதிபதி சதுர்கேந்திர ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் அருமையான கிரக அமைப்பு. இந்த சதுர்ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய முயற்சி ஸ்தானாதிபதி ஒரு வாரம் மட்டுமே சஞ்சரிப்பதனாலே இந்த மாதத்தினுடைய முதல் வாரத்தில் உங்களது எதிர்கால திட்டங்களை திட்டமிடுவது நல்லது. வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான அனுகூலங்கள் ஏற்பட போகிறது. இரும்பு சம்பந்தப்பட்ட வண்டிகள் வாகனங்கள், லாக்கர்ஸ் வாங்கிறது, பீரோ வாங்கிறது, இரும்பு சம்பந்தப்பட்ட ரிப்பேர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறது, இவைகளெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போகிறது. உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறது. சுப செலவுகளை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட போகிறது. உங்களது குடும்பங்களையோ நெருங்கிய நண்பர்களுக்கோ இல்ல ரீதியாகவோ நட்பு ரீதியாகவோ அவர்களது இல்ல வைபவங்களை நடத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. அதன் மூலமாக மகிழ்ச்சி பெருக போகிறது. இவைகள் யாவும் உங்களுக்கு மாற்றங்களை கொடுக்க போகிறது. மீன ராசியை சார்ந்த பக்தகுடிகள் இந்த ஆணி மாதத்தினுடைய முதல் பகுதியில் இந்த மாதத்தை திட்டமிடும் பொழுது இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். அனுகிரகத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ.